வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட நாளையொட்டி தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தொடங்கி வைத்தார். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டதன் 79வது ஆண்டு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தையொட்டி தேசிய ஆவண காப்பகம் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை இன்று முதல் நவம்பர் 8ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை சார்பில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரின் 50வது ஆண்டு நிறைவு, இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு ஆகியவற்றை கொண்டாடும் வகையிலும் கொரோனா முன்களப் பணியாளர்களை பாராட்டும் வகையிலும் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடற்படையின் கிழக்கு படைப்பிரிவு சார்பில் ஒரு மணி நேரம் இந்த இசை நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பாடல்களுக்கு இசையமைக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பாக விவசாய அமைப்புகளுடன் கருத்து கேட்கும் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண் துறை சிறப்பு செயலாளர் ஆப்ரஹாம், மாநில வளர்ச்சி கொள்கை குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், விவசாயிகளுக்கு 10 ஆண்டுக்கு தேவையான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார். விவசாயிகள் தன்னிறைவு அடைய இந்த பட்ஜெட் உதவும் என்றும், கரும்பு அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்வது தொடர்பான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். கர்நாடகா தமிழ்நாடு எல்லையான தாளவாடியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு மாவட்டத்திற்குள் வருவோரிடம் தடுப்பூசி சான்றிதழ் அல்லது கொரோனா தொற்று சோதனை சான்றிதழ் உள்ளதா என்று சோதிக்கப்பட்டு வருகிறது. இந்த சான்றுகள் இல்லாமல் மாவட்டத்திற்குள் எவரும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி புதிய கட்டுப்பாடு பிறப்பித்துள்ளார். மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மருந்தகம், பால், பலசரக்கு கடைகள் ஆகியவற்றை மூட உத்தரவிட்டுள்ளது. வார நாட்களில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே கடைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்ற காலங்களில் மீட்புப் பணிகள் மேற்கொள்வது தொடர்பான ஒத்திகை மற்றும் பயிற்சி மயிலாடுதுறை மாவட்டம் ஆழ்வார்புரத்தில் நடைபெற்றது. பயிற்சியின் போது தண்ணீரில் விழுந்தவர்களை ரப்பர் படகு மூலம் காப்பாற்றுவது, உயிர்காக்கும் கருவிகளை அவசர காலத்தில் பயன்படுத்தும் முறை குறித்து கமாண்டோ படையினர் பயிற்சி அளித்தனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் கடற்கரையோர கிராமங்களில் ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெறும்.